வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, நமக்கு இன்றைக்கி வேலண்டைன்ஸ் டே ஈவெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதெல்லாம் எப்படி ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே ஏகேவும் ஏடபிள்யூஎம் கன்ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா தர போகிறாங்க. அதையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் அப் டு எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்புறம் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க, ஏன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கீழே தர இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் போடுறப்ப உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இன்றைக்கி ஈவெண்ட் பேஜில் போயிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஃப்ரீ ரிவார்ட்ஸ்க்கான இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிஷினை முடிச்சு விட்டேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் காமிக்க முடியல. ஒரு ஃபீமேல் பண்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரீயாக தராங்க. 18 வாட்டி நம்ம வந்து பார்த்திங்கன்னா டீமேட்டை வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணுறது மூலயமா, ரிவ்யூ பண்ணுறது மூலயமா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபீமேல் பண்டில் வந்து தான் கொடுக்குறாங்க. அதை பற்றி நம்ம இடையே வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போட்டிருந்தோம். ஃப்ரீயாக அந்த மாதிரி லவர்ஸ் டே ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் பண்டில் தராங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பண்டில் வந்து நான் க்ளைம் பண்ணி விட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை நல்லா காமிக்க முடியல. மேபி நான் ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மிஷின்ஸை வந்து பண்ண காமிக்கிறேன். 18 முறை நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நம்ம டீமேட்டை வந்து ரிவ்யூ பண்ணி விட்டாலே போதும், நமக்கு அந்த ஃபீமேல் பண்டில் வேணால் கிடச்சிரும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யூ ஜம்ப் ஐ ஜம்ப் அப்படின்னு சொல்லி நம்மளும் இந்த இவெண்ட் வந்து நான் சொல்லியிருந்தோம். ஸோ சொன்ன மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா 2 பேராசூட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா யூ ஜம்ப் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு, இன்னொரு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஐ ஜம்ப் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா 50,000 டேமேஜ் கொடுத்தோம்னா இந்த 2 பேராசூட்டில் ஏதாச்சும் ஒன்று வந்து க்ளைம் பண்ணிக்கலாம். மற்ற ரிவார்ட்ஸ்லாம் நான் சொல்லவே மாட்டேன், ஏன்னா 1000 கோல்டு ஒரு 2 கன் கிரியேட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. எதுக்கு அவங்க கொடுக்குறாங்க அப்படிங்கிறது எனக்கும் தெரில, அவங்களுக்கும் தெரியாது. ஸோ இந்த ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8 நாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் இருக்க போது, இன்னிலேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் இருக்க போதுங்க. இந்த 2 பேராசூட்டில் உங்களுக்கு எந்த பேராசூட் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது ப்ளே வித் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஈவெண்ட் கவுண்ட் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு 3 நாள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. 3 நாளைக்கு அப்புறம் தான் இந்த ஈவெண்ட் வந்து ஓப்பன் ஆகுமா, ப்ளே வித் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ ப்ளே வித் ஃப்ரெண்ட்ஸ்னால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ப்ளே பண்ணுறது. ஸோ இது மூலயமா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்கேர் கிரியேட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 3 ரிங் டோக்கன், அந்த ரிங் ஈவெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கான டோக்கன் வந்து பண்ணால் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் மெயினாக அதுக்கான ரிவார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லூட் பாக்ஸ், ஒரு லவர்ஸ் டே ஸ்பெஷலாக ஒரு லூட் பாக்ஸ் வந்து ஃப்ரீயாக தராங்க. அது பிடிச்சிருந்தால் அதை எடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா 5 வெப்பன் ட்ராயல் வவுச்சர் வந்து பார்த்திங்கன்னா தராங்க. இதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டு கூட 12 மேட்ச் ப்ளே பண்ணாலே போதும், இந்த மிஷினை வந்து பண்ணால் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். இது வந்து பண்ணால் 16ஆம் தேதி தான் நமக்கு ஓப்பன் ஆகுது, இதை வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் கவுண்ட் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு 8 டே அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்கு. இந்த ஈவெண்ட் நமக்கு 21ஆம் தேதி தான் ஓப்பன் ஆக போது. எலிமினேஷன் பண்ணுறது மூலயமா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே ஒரு கார் ஸ்கின் வந்து பார்த்தா தராங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை எனிமியை கில் பண்ணணும்னா 100 எனிமிஸை வந்து பார்த்தீங்கன்னா கில் பண்ணணும். எந்த மோடுனாலும் பரவாயில்ல, ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன மோட் அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணல. அந்த ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 21ஆம் தேதி ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 100 கில் பண்ணிட்டோம்னா நமக்கு அந்த கார் ஸ்கின் வந்து ஃப்ரீ. அந்த கார் பிடிச்சிருந்தா கார் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா 5 கோல்ட் ராயல் வவுச்சர் வந்து எடுத்துக்கலாம். அடுத்த 2 ரிவார்ட் சும்மா தான் இருக்குது, ஒரு ஏகே கன் கிரியேட்டு, அதுக்கப்புறம் 2 சப்ளை, அந்த சப்ளை கிரியேட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் டெய்லி கோல்டு ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிக்கிறாங்க. டெய்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 8 மேட்ச் ப்ளே பண்ணோம்னா நமக்கு ஒரு 1000 கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. 1000 கோல்டு வச்சு என்னடா பண்ணுறது, ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இப்போ வேலண்டைன்ஸ் டேக்காக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அப்டேட் பண்ணியிருக்கிற ஈவெண்ட்டு. இதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஈவெண்ட்ஸ்லாம் அப்டேட் பண்ண போகிறாங்கன்னா, ஃப்ரீயாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன் ஸ்கின் வந்துன்னா கொடுக்க போகிறாங்க. 2 கன் ஸ்கின், அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 தான் நம்ம வந்துன்னா எடுத்துக்க முடியும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஏகே, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஏடபிள்யூம். இப்போ அந்த ஈவெண்ட்டுக்கான அந்த பிக்சரை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ பண்ணுற பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா காமிச்சிருக்காங்க. ஆனால் இது வந்து வேறு ஏதாச்சும் மிஷின்ஸ் மாறும், ஆனால் கன் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட்டாக நமக்கு வந்து கொடுக்க போகிறாங்க. வேலண்டைன்ஸ் டேக்கே இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் அப்படி இல்லைனா ஏடபிள்யூ, அது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ண போகிறாங்க. எது நமக்கு பிடிச்சிருக்கோ அதை வந்து எடுத்துக்கலாம். ஆனால் நமக்கு வந்து மிஷின்ஸ் வந்து மாறும், அந்த மிஷினை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணுறது மூலயமா நமக்கு வந்து அந்த ஃப்ரீயாக அந்த ஏகே கொடுக்க போகிறாங்க. ஏகே பிடிக்குமா இல்லை ஏடபிள்யூ பிடிக்குமா, எது நீங்கள் எடுப்பீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓல்டு வேலண்டைன்ஸ் டே பண்டில்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் வரப்போகுது. எப்போவுமே வேலண்டைன்ஸ் டே
அப்படின்னா அதுக்கு போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் வந்த பண்டில்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈவெண்ட்டில் விட்டு நல்லா வந்து நம்மள்ட்ட டைமண்ட்ஸை பிடுங்குவாங்க. அதே மாதிரி இந்த முறையும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஓல்டு வேலண்டைன்ஸ் டே பண்டில்ஸ்லாம் வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்து நம்மள்ட்ட இருக்கிற டைமண்ட்ஸ் வந்து நான் பிடுங்க போகிறாங்க. அது கண்டிப்பாக தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அந்த ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் கொஞ்சம் நல்லா வந்து நான் வரும். அதை பற்றி நான் லீக்ஸ் வந்து தான் எதுவும் கிடைக்கல, ஆனால் கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறது தான் அந்த இமேஜில் வந்து நான் காட்டிக்கிறேன். ஏன்னா வெளி சரூர் எல்லா சரோர்ஸுமே வந்துருக்கு, நம்ம சரூரில் மட்டும் தான் வரல. கூடிய சீக்கிரமே அந்த ஈவெண்ட்டும் வரும். உங்களுக்கு எந்த லவர்ஸ் டே ஈவெண்ட் வந்துன்னா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எந்த பண்டில் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அந்த பண்டில் ரிட்டன் வந்தால் நீங்கள் எடுப்பீங்களா மாட்டிங்களா அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே போல் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நீங்கள் வந்து அப்டேட் வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோக்கான ஒப்பீனியன், இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.